Hi everyone, welcome back. This is samielvirundu.com. இன்னைக்கு நம்ம ரெசிபி வந்து ஃப்ரைட் ரைஸ். இது எப்படி ஈஸியாக செய்யலாம் நான் சொல்கிறேன். இதான் நான் யூஸ் பண்ண போகிற வெஜிடபிள்ஸ். அது வந்து ஹாஃப் சாப்டு ரெட் ஆனியன், அப்புறம் ரெண்டு பொடி பொடியாக நறுக்கின கேரட் அண்ட் பீன்ஸ் எல்லாமே ஒரு கை அளவுக்கு, அப்புறம் ரெட் பெப்பர், க்ரீன் பெப்பர், க்ரீன் ஆனியன், பூண்டு நிறைய சேர்த்துக்குங்க ஃப்ரைட் ரைஸ்க்கு, பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் கேபேஜ். ஆக்சுவலி இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்ல ஃப்ளேவர் தருது கேபேஜு, எக் அண்டு கேப்சிகம் தான். அதை இன்க்ரீடியன் வெஜிடபிள் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, இது மூணும் வேணும். அப்புறம் இது வந்து ஸ்னாப் பீஸ், இது வந்து இது அப்படியே நம்ம கட் பண்ணாமல் அப்படியே போட்டால் குழந்தைங்க சாப்பிடும்போது அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க. இதை நம்ம பச்சையாக கூட சாப்பிட்லாம். ஸ்வீட் ஸ்னாப் பீஸ் இது. அப்புறம் வந்து ஆலிவ் ஆயில் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அது ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அண்டு க்ரஷ்டு பிளாக் பெப்பர் இது வந்து 1 டேபிள்ஸ்பூன். அப்புறம் சில்லி கார்லிக் சாஸ் அது 1 டீஸ்பூன் அண்டு டொமேட்டோ சில்லி சாஸ் அது ஒரு 1 டீஸ்பூன். அப்புறம் சோயா சாஸ் 1 டீஸ்பூன், சால்ட் ஆஸ் பர் டேஸ்ட், அப்புறம் 2 எக்கு. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் நான் ரைஸ் தனியாக வச்சு எடுத்துட்டேன் ஆல்ரெடி. ஆர்டினரி ரைஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், சோனா மசூரி தான். நீங்கள் வந்து பாஸ்மதி யூஸ் பண்ணுறனாலும் பண்ணலாம். உங்களை ஆயிலை ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கிறங்க. யூஸ்வலாக ரைஸ் தனியாக வச்சுட்டு ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் பண்ணும்பொழுது கொஞ்சம் அகன்ற பாத்திரத்தை எடுத்தால் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக வதக்கிடலாம். ஏன்னா ஈவனாக வேறு குக் ஆகும். இவங்களை இது லைட்டாக சூடாகட்டும். என்ன லைட்டாக ஹீட் ஆகிருக்கு. இந்த நேரத்தில் நான் வந்து நறுக்கி வச்சுருக்க கார்லிக்கு பூண்டை சேர்க்குறேன், அதோட இஞ்சியும் சேர்த்து போடுறேன். யூஸ்வலாக வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸில் வந்து எல்லா வெஜிடபிளும் ஓவராக குக் ஆகக்கூடாது, அது குக் ஆனால் அது நல்லா இருக்காது, ஹாஃப் குக்காக இருக்கணும். அப்புறம் ஆனியனும் இதோடு சேர்த்து பீன்ஸையும் போடுறேன். ஏன்னா கேரட் கூட பச்சை அப்படியே சாப்பிடலாம். பீன்ஸ் வந்து லைட்டாக குக் ஆனால் தான் நல்லாயிருக்கும். இது பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேங்க. இதை ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் 2 நிமிஷம் வதக்கிட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லா வெஜிடபிளையும் மொத்தமாக போட்டுடலாம். இதே இது இப்போ நீங்கள் சிக்கன் வெஜிடபிள் வேணும், சாரி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வேணும் அப்படின்னா வெஜிடபிளை லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேங்க. ஆனால் கேபேஜு, கேப்சிகம் இது இம்பார்ட்டண்ட். அப்புறம் சிக்கன் போன்லெஸ் சிக்கன் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை போடலாம். அதே மாதிரி ஷ்ரிம்ப்பு வந்து அதே மாதிரி போடலாம். ஆனால் இந்த ஜிஞ்சர் கார்லிக் போடும்போதே சிக்கனை போட்டுடணும். அதே ஷ்ரிம்ப்பெல்லாம் அப்போயே போட்டு லைட்டாக வதக்கிடணும். சிக்கனை பொடி பொடியாக நறுக்கி போட்டால் சீக்கிரம் குக் ஆகிடும். லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ நான் அதர் வெஜிடபிள்ஸை போடுறேன். க்ரீன் பெப்பர், ரெட் பெப்பர், கேப்சிகம், சாரி கேரட் அண்டு ஸ்னாப் பீஸ், கேபேஜ், க்ரீன் ஆனியன். இதை போட்டு ஒரு 1 நிமிஷம் கூட சாட்டே பண்ணால் போதும். இந்த ஸ்னாப் பீஸ்லாம் குக் ஆன கூட அவசியம் கிடையாது. இந்த நேரத்தில் நான் வந்து பிளாக் பெப்பர் இருக்குல்லையா, மிளகுத்தூள் அதை போடுறேன், பெப்பர் போடுறேன். பெப்பர் கொஞ்சம் ஜாஸ்தியே போடலாம், தப்பு கிடையாது. அப்புறம் சால்ட்டு சேர்க்க போகிறேன். ஆக்சுவலி நான் ரைஸில் சால்ட்டு போடல, ஸோ எல்லாத்துக்கும் மொத்தமாக இங்கே தான் சால்ட்டு சேர்க்குறேன். கொஞ்சம் 2 நிமிஷம் அப்படியே வதக்குங்க. வெஜிடபிள் ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நான் எக்கு ஆட் பண்ணுறேன். யூஸ்வலாக ஃப்ரைட் ரைஸ்னாலே எக்கும் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். எக் இருந்தால் நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸ். போட்டு முட்டையை நல்லா உடச்சி விட்டு அது நல்லா பொரியிற அளவுக்கு வெஜிடபிளோடு சேர்ந்து
புரியற அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம சாஸ்லாம் ஆட் பண்ணலாம். எக்கும் அதில் மர்ஜ் ஆகணும் எல்லாத்துக்கூடையும் ஃபஸ்ட்டு. இப்போ முட்டையும் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் மற்ற சாஸ்லாம் சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு சில்லி கார்லிக் சாஸ் 1 டீஸ்பூன், அப்புறம் டொமேட்டோ சில்லி சாஸ். யூஸ்வலாக ஃப்ரைட் ரைஸ்க்கு சோயா சாஸ் தான் ரொம்ப முக்கியம். அது சாஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, சோயா சாஸ் ரொம்ப முக்கியம். அப்புறம் சோயா சாஸ். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். லைட்டாக குக் பண்ணிட்டு வெஜிடபிளோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்படி லைட்டாக மிக்ஸ் ஆகிருக்கட்டும். இந்த நேரத்தில் நான் ரைஸ் ஆட் பண்ண போகிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்லோ ஃப்ளேமில் தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் டேர்ன் ஆஃப் பண்ணிடலாம். இங்கே ஈஸி வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை கோபி மஞ்சூரியனாக சில்லி மஞ்சூரியன் சில்லி சிக்கன் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை சமையல் வந்து .com-ல போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, வில் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.